அன்னைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அருமையான நாளிலே நாம் அன்னையின் திருத்தலம் நாடி வந்திருக்கின்றோம். அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். மேலும் பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோற்போ மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தேஸ் தொலைக்காட்சி நன்றியர்களாகவும், பாபு, ராதிகா, குழந்தை வரண் வேண்டியும் நன்றியாகவும், பிரான்சுவா, செசி நன்றியர்களாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிலோமினா நன்றியர்களாகவும் இறை ஆசிர் வேண்டியும், அருள்ராஜ் குடும்பம் நன்றியாகவும், பிள்ளைகளுடைய உடல்நலத்திற்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும், அந்துமான் ராகுல் குடும்பத்தினர் நன்றியாகவும், ஏஎஸ்ஜி லூர்துசாமி பிள்ளை குடும்பத்தினர் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பால்ராஜ் குடும்பத்தினர் நன்றியர்களாகவும், அருள்சாமி குடும்பத்தினர் நன்றியர்களாகவும், ஜான் பிலமன் ராஜ் ஆண்மலைப்பாற்றுக்காகவும், மரிப்பால் அப்பாவு ஆண்மலைப்பாற்றிக்காகவும், சபையை குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுடைய நித்தியடை பாற்றிக்காகவும், திருநித்தே ஆரோக்கிய மாணிக்கம், திருநித்தே திருச்செல்வமரி ஆன்மலை பாற்றிக்காகவும், உத்தரி கிறிஸ்தர் ஆன்மாக்களுக்காகவும், சந்தியாகு மரியா பிலமினாள் ஆன்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், சமரியம்மாள் நன்றியறுதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பேர பிள்ளைகளுடைய உடல்நலத்திற்காகவும் வேலை கிடைக்கவும், லூர்துமரி கோதாவரி ஆன்மலை பாற்றிக்காகவும், ஜார்ஜ் வீட்டு லோன் விரைவில் கிடைக்கவும், தங்கப்பிரகாசம் இத்தேரி அம்மாள், அந்துமான் ராயர், அடைக்கலமரி ராபர்ட் ராயர், ரோசாமரி இவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், சிவராஜன் ஜான்சிக்கு அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும், அருள் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், சாமிநாதன் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியில இறைவனை இறைஞ்சு பண்டாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சு பண்டாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாவிடம் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. Bye.
மற்ற எங்களுக்கு என்றும் துணை நிற்கும் உம்மை போற்றுகின்றோ. இறையன்பிலே வாழ்ந்த இறையன்னையா மரியாவை நினைவு கூறுகின்ற நாங்கள் அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்கள் தன்னல நாட்டங்களிலிருந்து விடுதலை அடைந்து அன்பு வாழ்க்கை வாழ்ந்திட செய்தருளும். உம்மோடு தூயாமியன் ஒன்றேப்ப இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். சாலமோனின் ஞான நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 14 16 மற்றும் 19 அதிகாரம் 6-9 வரை. எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்த போது நள்ளிரவு கடந்து விட்ட வேளையில் எல்லாம் வல்ல உம் சொல் விண்ணகத்தில் உள்ள அரியணை விட்டு எழுந்து அஞ்சா நெஞ்சம் கொண்ட போர் வீரனைப் போல் அழிவுக்கென குறிக்கப்பட்ட நாட்டின் மீது வந்து பாய்ந்தது. உம்மது தெளிவான கட்டளையாகிய கூரிய வாளை ஏந்திய வண்ணம் அது நின்று கொண்டு எல்லாவற்றையும் சாவினால் நிரப்பியது. மண்ணகத்தில் கால் ஊன்றியிருந்த போதிலும் விண்ணகத்தை தொட்டு கொண்டிருந்தது. உம் பிள்ளைகள் நீதியின்றி காக்கப்படும்படி படைப்பு முழுவதும் உம் கட்டளைக்கு பணிந்து மீண்டும் தன் இயல்பியில் புத்துயிர் பெற்றது. அவர்களது பாசறைக்கு முயல் நிழல் கொடுத்தது. முன்பு தண்ணீர் இருந்த இடத்தில் பின்பு உலர்ந்த தரை தோன்றிற்று. செங்கடலினுடைய தங்குத்தடை இல்லாத வழியும் சீரிப்பாயும் அலைகளினுடைய புல்திடலும் உண்டாயின. உமது கைவன்மையால் காப்பாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் அவ்வழியே கடந்து சென்றனர். உம்முடைய வியத்தகு செயல்களை உற்று நோக்கிய வண்ணம் சென்றனர். குதிரைகளைப் போல குதித்து கொண்டும் ஆட்டுக்குட்டிகளைப் போல துள்ளிக்கொண்டும் தங்களை விடுவித்த ஆண்டவராகிய உம்மை பொழுது கொண்டே சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நினைத்தேன்
காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பது இல்லை, மக்களையும் மதிப்பது இல்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடும் காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவது இல்லை, மக்களையும் மதிப்பது இல்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்று சொன்னால், நாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடுகின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? இந்த கேள்விதான் நமக்கு இன்றைய நாள் மறைவுரை சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நீதி வழங்காமல் இருப்பாரா? துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற கேள்வி பல பேர் கேட்கின்ற ஒன்று. கடவுளுக்குத்தான் எல்லாம் தெரியுமே, கடவுளுக்கு தெரியாதது மறைந்திருப்பது ஒன்றுமே இல்லை. எனவே அப்படி இருக்க ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தது. அதை நம்முடைய உதவி தந்தை அவர்கள் என்னிடம் காட்டினார். அதிலே ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு செய்தியை அங்கே கொடுத்திருந்தார்கள். ஒரு குரு, நம்முடைய இந்து சமயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு போதகர் அல்லது குரு என்று சொல்லலாம், அவர் நமக்கு கேட்கின்ற ஒரு கேள்வி அதுதான். அந்த வாட்ஸ்அப் செய்தி என்ன கேட்கின்றார் என்று சொன்னான், இதே கேள்வியை தான் கேட்கின்றார். எதுக்கு போய் ஜெபிக்கிறீங்க? ஜெபம் உங்களுக்கு என்ன செய்யுது? ஏன் ஜெபிக்கணும் என்ற கேள்வியை கேட்கின்றார். அதற்கு ஏன் என்ற அந்த கேள்விக்கு என்ன பின்புலமாக அவர் சொல்கிறார் என்று சொன்னால், கடவுள் நம்மை படைத்தவர், கடவுள் நமக்கு இந்த அற்புதமான அழகிய உலகை கொடுத்தவர். நீ கேட்டா உனக்கு அவர் காற்றை கொடுத்து சுவாசித்துக் கொள் என்று சொல்கிறார். நீ கேட்டா உனக்கு உடுத்துகின்ற உடையையும் உண்ணுகின்ற உணவையையும் கொடுக்கின்றார். இயற்கையிலேயே இயல்பிலேயே இறைவன் இங்கே கொடுத்து வைத்திருக்கின்றார். எனவே நீ சொல்லியா அவர் உனக்கு உயிர் கொடுத்து இத்தனை நாள் வாழ வேண்டும் என்று நமக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்? இல்லையே, கேட்டாலும் கேட்கவில்லை என்று சொன்னாலும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறார். பிறகு ஏன் நீ ஜெபிக்க வேண்டும், இதை கொடு அதை கொடு அப்படின்னு ஏன் கேட்கிற? எனவே கடவுளை முட்டாளாக்காதீர்கள். நீங்கள் என்னமோ புத்திசாலித்தனமாக கேட்பதாகவும் அவருக்கு ஒன்றுமே தெரியாததாகவும் நினைக்க வேண்டாம்.
கடவுள் எவ்வளவு வல்லவர் என நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். எனவே ஜெபிப்பதிலே அர்த்தம் கிடையாது என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த உயிரை கொடுத்த இறைவனை நினைக்க வேண்டும், இவ்வளவு நாட்களாக உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான கடவுளை நினைந்து நினைந்து ஒவ்வொரு நிமிடமும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நன்றி கடவுளே, தேங்க்யூ லார்ட் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எவன் ஒருவன் நன்றியை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறானோ அவனுக்குத்தான் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். யார் ஒருவர் நன்றி கெட்டத்தனமாக எனக்கு இது வேணும் 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 இன்னமும் வேணும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டாலும் கிடைக்காது. பாருங்கள், எனவே நன்றி சொல்வது கூட ஒரு ஜபம் தான் என்று இறுதியாக அவர் முடிக்கின்றார். அற்புதமான ஒரு செய்தி. அன்புக்குரியவர்களே, ஜபம் என்று நினைத்தால் நாம் என்ன நினைக்கின்றோம்? எனக்கு இதை கொடு, அது குறையா இருக்கு, இப்படி வேணும் அப்படி வேணும் என்று கேட்பது மட்டும்தான் ஜபமா? நிச்சயமாக கிடையாது. அன்புக்குரியவர்களே, அதற்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு. 5 அப்பம் 2 மீன் துண்டுகள் தான் இருக்கிறது என்று அந்த சிறுவன் முன் வருகின்றார். ஆண்டவர் என்ன சொல்கின்றார் அந்த நிகழ்ச்சியிலே பாருங்கள், நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு சவாலான செய்தியை, சவாலான வேலையை அவர்களுக்கு கொடுக்கிறார் பாருங்கள், நீங்களே உணவு கொடுங்கள். அப்பொழுது என்ன சொல்கின்றார்கள் திருத்தூதர்கள், ஐயையோ, இவங்களுக்கு இவ்வளவு காசு போட்டு வாங்கினாலும் கூட எங்களால் உணவு கொடுக்க முடியாது என்ற தங்களுடைய இயலாமையை எடுத்து சொல்கிறார்கள். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, இங்கே ஒரு பையன் இருக்கின்றான், எங்களிடம் இருப்பது அவ்வளவு தான், 5 அப்பம் 2 மீன் துண்டு, இத்தனை பேருக்கு இது எவ்வளவு போதுமானதா என்று சொல்கின்றான். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இவர்கள் எல்லாம் என்ன கேட்டார்கள் என்று சொன்னால், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது ஆண்டவரே, நிறைய கூடு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவங்களை வீட்டுக்கு அனுப்பிடு. எனவே இறைவனுடைய வல்லமையை நாம் நினைத்து பார்ப்பதே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அந்த 2 மீன் துண்டு கொண்டாங்க, 5 அப்பம் இங்க கொண்டு வாங்க, 2 எடுத்து என்ன சொன்னார் பாருங்கள், ஒண்ணுமே சொல்லல, எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அன்புக்குரியவர்களே, கடவுளை புகழ்ந்தார், இறைவனுக்கு நன்றி சொன்னார், அந்த நன்றி சொன்னார் புகழ்ந்தார் என்பதனால் அந்த 5 அப்பம் எவ்வளவு பேருக்கு உணவாக பெருகியது, 2 மீன் துண்டுகள் எவ்வளவு பேருக்கு அது உணவாக பழுகியது. கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல பண்பை அந்த நிகழ்ச்சியில் நமக்கு கொடுக்கின்றார். அவ்வாறு லாசர் இறந்து விட்டான், 4 நாள் ஆகிவிட்டதை ஆண்டவரே நாற்றம் அடிக்குமே என்று அங்கலாய்த்து கொண்டு வந்த அந்த சகோதரி மார்த்தா சொல்கின்றார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, உன்னுடைய சகோதரன் உயிர்த்திடுவான். இது நீ நம்புறியா என்று கேட்டார். ஆமா ஆண்டவரே நம்புகிறேன். எங்க நம்புற, 4 நாள் ஆகிவிட்டது நாற்றம் அடிக்குமே என்று சொல்கிறாயே, எங்க நம்புற? ஆண்டவர் அங்கே சென்று அழுகின்றார். பிறகு என்ன செய்கின்றார் பாருங்கள், வானத்தின் நோக்கி கண்களை உயர்த்தி, தந்தையே நீர் எனக்கு எல்லாம் செய்கின்றீர், உமக்கு நன்றி கூறுகிறேன், இதோ இங்கே சூழ்ந்திருக்கின்ற இந்த மக்களின் பொருட்டு நீர் இதை எனக்கு செய்யும் என்று சொல்லி லாசரே வெளியே வா என்று சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபம் என்று சொல்வது என்னவென்று சொன்னால், இறைவனுடைய நன்மைத்தனத்தை நினைப்பது, அதையே அனுபவித்து இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பது. இறைவன் நாம் கேட்டுத்தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்றால் ஒண்ணுமே கேட்கக்கூடாதா? அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையிடம் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஜெபம் நம்மை மாற்ற வேண்டும், நம்முடைய நினைவுகளை, நம்முடைய நினைவு போக்கை மாற்ற வேண்டும், கடவுளை மாற்ற வேண்டும் என்று மட்டும் நாம் நினைக்க கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை ஒரு மனிதன், ஆனால் அவனுக்கு கூட இறங்குகின்ற உள்ளம் இருக்கிறது பாருங்கள்.
அவனுக்கு கூட அந்த நீதியை கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருக்கிறது பாருங்கள். அப்படி என்று சொன்னால் கடவுள் உங்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? துணை செய்யாமல் காலம் தாழ்த்துவாரா? நிச்சயமாக உங்களுக்கு நீதியை வழங்குவார், துணை செய்வார். ஆண்டவரை போற்றிக்கொண்டே இருங்கள். எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், செய்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், ஆண்டவரை புகழ்ந்து வாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அருளுக்கு மேல் அருளை கொடுப்பார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பதற்கு வேறு ஒரு கண்ணோட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். தந்தையை புகழ்வோம், ஆண்டவரை புகழ்வோம், இறைவனை போற்றுவோம், நன்றியுள்ள மனிதர்களாக நாம் இருப்போம். அப்பொழுது இறைவன் நமக்கு மேலான கொடைகளை எல்லாம் நமக்கு நிறைவாக கொடுப்பார். இதைத்தான் அன்னை மரியா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பாருங்கள், அன்னை மரியாவுக்கு ஒரு அற்புதமான செய்தி அங்கே கொடுக்கப்படுகிறது. மெசியா உன்னுடைய வயிற்றிலே பிறப்பார், அவர் கடவுளின் மகன் எனப்படுவார். உடனடியாக அந்த மரியா என்ன செய்தார்கள் பாருங்கள், கடவுளை புகழ்ந்தார்கள். என் ஆன்மா ஆண்டவரை போற்றி ஏற்றி மகிழ்ந்து அக்களிப்போடு துள்ளுகிறது. என் மீட்பராம் ஆண்டவருடைய அந்த அற்புதமான நற்செய்தியை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தார்கள், ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். அந்த நன்றி, அந்த புகழ்ச்சி கடைசி வரைக்கும் அன்னை மரியாவினுடைய வாழ்வில் இருந்தது. அன்னை மரியா எதையுமே கேட்கவில்லை, எதையுமே அவர் இறைவனிடம் வேண்டி பெற்றுக்கொண்டதாக இல்லை. அந்த இறை புகழ்ச்சியோடு சேர்ந்த அந்த மனநிலையிலே தான் அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று கேட்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவினுடைய ஆன்மீகம், அவருடைய ஜெப வாழ்வு என்னவென்று சொன்னால் கடவுளை போற்றி கொண்டே இருக்கின்ற வாழ்வு, கடவுளை நினைந்து நினைந்து இறைவனுக்கு நன்றி சொல்கின்ற அந்த வாழ்வு. அந்த நன்றி பண்பை, அந்த புகழ்ச்சி பண்பை நாமும் பின்பற்ற வேண்டும். எனவே நம்முடைய வாழ்விலே இறைவனை புகழ்ந்து போற்றி நன்றி சொல்வோம். எது நடந்தாலும் அது இறைவனுடைய சித்தம் என்ற விசுவாச கண்ணோட்டத்தோடு ஏற்றுக்கொள்வோம். இறைவனுக்கு நாம் இந்த புகழ்ச்சி பலியை செலுத்துகின்ற பொழுது அதுதான் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது, உயர்ந்த ஜபமாக இருக்கிறது, இறைவனுடைய அருளை நமக்கு நிறைவாக பெற்றுத் தருகின்ற மேலான ஒரு வழியாக இருக்கிறது. எனவே இறைவனை போற்றி வாழ்ந்து அருள் பெற்று நாமும் அன்னை மரியாவை போன்று வாழ இறை அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.
சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும். ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மைமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் நீட்டி பலியேற்றுக் கொள்வாராக. இரக்கமிக்க இறைவாவும் திருமகனின் அன்னை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் ஒப்பு கொடுக்குமே திருப்பலி, எங்கள் மீது உமது அருளை பொழிந்து எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். புனிதர் பெண்ணிய வாழ்வில் மேல் ஓங்கி வளர்வதை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக தூய கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்பு கூறிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணோற்று மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். உமது மகத்துவ திருமுன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்துமை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூயாமியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல் அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் இதை நினைவாக செய்யுங்கள் இது விசுவாசத்தின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்டத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை முக்க நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இறைவா உலகெங்கும் பரவிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் இன்னும் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியை தொலைக்காட்சி வழியாகவும் வலைதளத்தின் வழியாகவும் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்ற உமது அன்பின் பிள்ளைகள் அனைவரையும் நீர் நிறைவை அடைய செய்திருளும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து முனைங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாம் அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக இருக்கிற எங்கள்
ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராமேசு ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமாப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களையும் பலகீனங்களையும் பாராமல் எங்களிடம் இருக்கும் எளிய விசுவாசத்தை முன்னிட்டு எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் சமாதானம். இவரே நமக்கு வேண்டியதெல்லாம் நிறைவாக கொடுக்கின்றவர். நாம் இவரிடம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது இன்னும் நமக்கு தேவையான அனைத்தையும் அளப்பரிய விதத்திலே கொடுக்கின்ற ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் வருகின்றார், நம்மோடு வாழ விரும்புகின்றார். எனவே இத்திருவினத்திற்கு அழைப்பு பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
அனைவரும் எழுந்தாலிடுவோம். வேண்டிய வரங்களை பெற்றுத் தருகின்ற வில்லியனூர் லூர்து அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் ஜபத்தின் வழியாகவும் அன்றாடுவோம். மசபையில் குகையில் மகிமுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலுறுப்புவ கண்ணிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பஸ்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவி அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உமை அண்டி வருகிறோம். எங்களையும் மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலை புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உமை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டிருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்திருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழ செய்திருளும். தாய் தந்தைகளுக்கு தக்க ஞானதி தந்து தற்காத்திருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவைகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து நன்னறியில் நடப்பித்தருளும். பாவைகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்திருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரிடம் எங்களுக்காக பருந்து பேசியிருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவைகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வெட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமீன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திருளும். கண்ணிபிராக்கினியான கண்ணிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் இவப்பட்டு உம்முடைய திருப்பாதை அண்டி வருகிறோம். பெருமை சிறந்து அழுது பாவைகளாக நாங்கள் உமதயாளத்தை காத்துக் கொண்டு ஒரு சமூகத்தில் இருக்கின்றோம். அவரது வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயமறையாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாவம் இல்லாமல் அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்களுக்காகவும் அனைவரும் அமர்வோம். அன்பானவர்களே, நாளை மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. எனவே காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை 1000 மணி ஜபமாலை ஜபிக்கப்படும். எனவே இந்த ஜபமாலையில் பங்கெடுத்து அன்னையினுடைய பரிந்துரையும் ஆசிரியை பெற அன்போடு அழைக்கின்றோம். நன்றி மன்றாட்டுக்கு எழுந்து நிற்போம். செவிப்போமாக. அன்புமிக்க இறைவா, திருமகனின் அன்னையை நினைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மேற்பணிக்கும் பலி உணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்தும்மை வேண்டும் என்றோ. உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவோ உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமை அடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
பேர்களை திருப்பலி முடிந்து திவ்ய நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்பட்டு ஆராதனை நடைபெறும். பிறகு தொடர்ந்து நாள் முழுவதும் நற்கருணை அங்கே ஸ்தாபகம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஓய்வாக இருக்கின்றவர்கள் நீங்கள் அந்த நற்கருணை ஆண்டவரிடம் சென்று ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நற்கருணை ஸ்தாபக ஆராதனைக்கு பிறகு வழக்கமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாதாவின் புகழ் சாற்றுகின்ற நிகழ்ச்சியாக அன்னைக்கு கரம் குவிப்போம் என்ற ஒரு நிகழ்ச்சியை ஹோலிகிராஸ் டிவி செய்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு மாதாவுக்கு சாட்சியம் சொல்லவும் மாதாவினுடைய மகிமையை எடுத்துச் சொல்லவும் மாதாவிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் புதுமைகளையும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. எனவே வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் தைரியமாக மாதாவின் புகழ் சாற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆராதனைக்கு பிறகு நம்முடைய பத்தி இல்லை வைத்து வேண்டுகின்ற தார்பஸ் கூடத்திற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்படும். சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.